இருப்பதற்கு வீடு இல்லாத ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு ஒதுக்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்னா அவர் வந்து அரசுக்காரரா தான் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஏன்னா வீர சாவர்கர்லாம் சுதந்திர போராட்ட தியாகி ஆகிட்டாங்க இந்த காலத்துல. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரியான இயக்கத்தை சேர்ந்தவர் கிடையாது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் தான் அவரு. அவர் தான் குமரி ஆனந்தன். இவருக்கு தான் தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி வீடு ஒன்று ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இவருடைய மகள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி என்பதால் அரசாங்கம் ஒரு இடஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு படிப்பில் வந்து இடஒதுக்கீடு. அப்படி அந்த படிப்பில் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படித்தவர் தான் இவருடைய மகள். அவர் தான் தற்போது தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநராகவும் இருக்கிறாரு. இப்படி ரெண்டு மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பா குமரி ஆனந்தனுக்கு தான் இருப்பதற்கு வீடு இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வீடு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய தந்தை சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிச்சுட்டு தன்னுடைய தந்தையை கூட கவனிக்க முடியாமல் முழு நேரமும் மக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறாரு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நேற்றைக்கு கூட இந்தியா கிரிக்கெட் போட்டியை ஹைதராபாத்தில் போய் கண்டு கழித்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய தந்தைக்கு இருக்கிறதுக்கு விடல. இவருடைய தம்பி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய தொழிலதிபர் வசந்தன் கோ இருக்கிறாங்களா, அவர் வந்து இவருடைய தம்பி தான். தன்னுடைய மகள் வந்து பெரிய ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறாரு, தம்பி பெரிய தொழிலதிபராக இருந்தவர். இப்படி பெரிய வசதி வாய்ப்போடு இருந்தாலும் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திடம் போய் உதவி கேட்கிறாரு. அரசாங்கமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் இவருக்கு வந்து வீடு ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் இதே போல சுதந்திர போராட்ட தியாகியுடைய ஒரு வாரிசு அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. யாருன்னா நம்ம நேர்மையானவர்கள் ஊழலற்றவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லணும்னா கர்ம வீரர் காமராஜரையும் கக்கன் அவரையும் தான் சொல்லுவாங்க. அந்த கக்கன் இருக்கிறாருல்ல அவருடைய மகன் தான் அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அரசாங்கத்திட்ட வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அவரு கேட்கல. அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்களுடைய மகள் நல்ல ஒரு ஆளுநராக மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் தன்னுடைய தம்பி பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அரசிடம் போய் உதவிக்கிறா நீட்டாங்க. அரசாங்கமும் அவர்களுக்கு வந்து உதவி செய்யுது. இன்னொரு பக்கம் அரசு உதவியை எதிர்பார்க்காமல் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க.